வணக்கம் நேயர்களே, சமீப காலமாகவே திரையுலகத்தில் இருந்து நிறைய அதிர்ச்சி செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் இப்போது காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பிரபலமான நடிகை ஒருவர் உடம்பெல்லாம் காயங்களோட சாக்கு மூட்டைக்குள் சடலமாக கிடந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த பிரபலமான நடிகை ரைமா அவர்கள் சாக்கு மூட்டையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. வங்கமொழியில் பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க தான் ரைமா இஸ்லாம் ஷிமு. 45 வயதான இவங்க 1998 இருந்து திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினாங்க. கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்க நடிகை ரைமா பின்னாளில் சீரியல்களில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. சீரியல், விளம்பரங்கள், தயாரிப்பு என திரையுலகத்தில் மிகவும் பரபரப்பாக இருந்த நடிகை ரைமா திடீரென காணாமல் போனதாக தகவல்கள் வெளியாச்சு. தன்னுடைய மனைவியை காணவில்லை அப்படின்னு சொல்லி ரைமாவுடைய கணவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருந்தார். அந்த புகாரை ஏற்றுக்கிட்ட காவல்துறையினர் நடிகையை தீவிரமாக தேடி வந்தாங்க. இறுதியாக ரைமா யார்கிட்ட பேசினாங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிற விவரங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு. தீவிரமாக இந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்றுச்சு. யாரேனும் நடிகையை கடத்திட்டாங்களா, அல்லது நடிகை தற்கொலை செஞ்சுக்கிட்டாரா, அல்லது கொலை செய்யப்பட்டாரா அப்படின்னு எல்லா கோணத்திலையுமே விசாரணை நடந்துச்சு. இதற்கு இடையில் ஹஸ்ரத்பூர் பாலத்துக்கு அருக சாக்கு மூட்டையில் சடலம் ஒன்று இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைச்சது. தகவல் கிடைச்ச உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீஸார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ தான் ஒரு திடுக்கிடும் உண்மை தெரிய வந்திருக்கு. அந்த சடலம் தான் காணாமல் போன நடிகை ரைமா அவர்களுடைய உடல் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகை ரைமா அவர்களுடைய உடலில் தாக்குதலுக்கு உள்ளான காயங்கள் இருந்ததால் இது கொலை அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க போலீஸார். அது சம்மந்தப்பட்ட விசாரணையும் தொடங்கியிருக்காங்க. இது தொடர்பாக நடிகை ரைமா அவர்களுடைய கார் ஓட்டுநர் மற்றும் அவருடைய கணவரை கைது செஞ்சுருக்காங்க. விசாரணையை தீவிரப்படுத்தியும் இருக்காங்க. முன்னதாக நடிகை ரைமா காணாமல் போன விவகாரத்தில் திரையுலகத்தைச் சார்ந்த முக்கியமான நடிகர் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் இது கடத்தலாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலானது வெளியாச்சு. இப்போது ரைமா சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. நடிகை கொலை தொடர்பான விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிய கடத்தப்பட்ட சிறுமி சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்கள் சமீபத்தில் வெளியான இந்த ஒரு சூழலில் காவல்துறையினர் மிகவும் பிஷியாக அந்த கேஸில் இருக்கும்போது இப்போ பிரபல நடிகை ஒருவர் சாக்கு முட்டைக்குள்ளே சடலமாக கடந்திருக்க சம்பவமானது மிகப்பெரிய பரபரப்பை இந்திய சினிமா திரையுலகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தடுத்து இது சம்பந்தப்பட்ட நடிகர்களுடைய விவரமும் அவருடைய கணவர் சம்பந்தப்பட்ட விவரங்களும் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.